உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற ஈஸ்டர் திருநாள் சிறப்பு பிரார்த்தனையில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் அவரது மரணத்தையும் உயிர்த்தெழுந்த நிகழ்வையும் கிறிஸ்தவர்கள் 40 நாட்கள் தவக்காலமாக அனுசரித்து வருகின்றனர். அந்த வகையில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை ஈஸ்டர் பண்டிகையாக உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். அதன்படி நாகை மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் ஈஸ்டர் திருநாள் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. பேராலய கலையரங்கில் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கும் பாஸ்கா திருவிழிப்பு சடங்கு நடைபெற்றது. பின்னர் பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று கைகளில் மெழுகுவர்த்தியை ஏந்தியவாறு ஜெபம் செய்தனர். உயிர்ப்பு பெருவிழா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்தோரிடமிருந்து 3 நாட்கள் கழித்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த மாபெரும் மகிழ்ச்சியூட்டுகின்ற அந்த செய்தியை விழாவாக கொண்டாடுவதுதான் இந்த உயிர்ப்பு பெருவிழா. எனவே இந்த பெருவிழாவானது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்திலே சிறப்பாக நடந்தேறி முடிந்திருக்கிறது. திருப்பலி நள்ளிரவில் நடைபெற்றது. இதில் முக்கிய அம்சமாக ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழக்கூடிய அந்த காட்சியானது மிக அழகாக தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் நம்மை அமைதியின் பாதையில் கொண்டு செல்லட்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ள அவர், நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக நமது கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு ஈஸ்டர் வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இந்த புனிதமான திருநாள் அன்பு, நம்பிக்கை மற்றும் உலகளாவிய சகோதரத்துவத்தின் உணர்வை ஊக்குவிப்பதாக கூறியுள்ளார். இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் நம்மை அமைதியின் பாதையில் கொண்டு செல்லட்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், புதுப்பித்தலும் நல்லவற்றை எதிர்நோக்கிய நம்பிக்கையும் எல்லா இடங்களிலும் எதிரொலிக்கும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒற்றுமையும் அமைதியையும் வளர்க்கும் வகையில் இந்த திருநாள் நம் அனைவரும் ஒன்று சேர்வதற்கு ஊக்கமளிக்கட்டும் எனவும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஈஸ்டர் வாழ்த்துக்கள் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதிய நம்பிக்கையை உருவாக்கும் இத்திருநாளில் அனைவர் வாழ்விலும் அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியான சூழலும் நிறைந்த மகிழ்வுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இயேசுபிரான் சக மனிதர்களின் பாவங்களை போக்க தன்னையே தியாகம் செய்து மீண்டும் உயிர்த்தெழுந்த திருநாளான ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தமிழக பாஜக சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளார்.